பக்கத்துல எங்க அக்கா ஒன்று எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா இங்கே சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க நீட்டா சில்வர் ஜுவல்லரி ப்ரிஃபர் பண்றவங்க ஆனா கோல்டு பினிஷ்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும். 3000 ரேஞ்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த இடத்துல வந்து நமக்கு தசாவதாரம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே எனக்கு ஷாக்கா இருந்தது. இந்த ஒரு நகா செட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க வந்து ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒடியானாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் நான் வந்து வேர் பண்றேன், பாக்குறேன் ஆக்சுவலா. ஸோ இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, டக்குன்னு உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது வெட்டிங் கலெக்ஷன் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, சாரி மட்டும் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த சாரிக்கு மேட்சிங்காக எல்லா ஜுவல்லரியுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கடவுளை நம்மளை கும்பிடும்போது, நம்ம அந்த கடவுளை பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் எந்த ஒரு விஷயமும் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எந்த விக்கிரகத்துலையும் தம்பி இந்த விக்கிரம் பாருங்கள், ஃபேஸ் இருக்குது, இந்த ஃபேஸ் இருக்குது, எல்லா விக்கிரகத்தையும் இருக்குது. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா சாமியோட கூந்தல் இருக்கும். இந்த மணி இப்படி ஆட்டும் போது இந்த சவுண்ட்லாம் இந்த என் கையில் வந்து இந்த கல் வந்து ப்ளஸ் ஆகும். நீங்கள் வேர் பண்ண உடனே தங்கம் எது வெளியே எதுவும் தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ டிஃபைன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, வில்வா ஜுவல்லர்ஸ் வந்திருக்கோம். சோ வில்வா ஜுவல்லர்ஸ் வந்து என்னோட வீடு புண்ணியார்ச்சனைக்கு அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு அப்பவே வந்து அவங்க கடையில இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஒண்ணு பார்க்கவே வாவ், அப்படி சூப்பரா இருக்கே அப்படி மாதிரி இருந்தது. உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. வாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன்னொன்னு பாக்கலாம். வில்வா ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரியை வந்து கோல்டு பாலிஷ்ல வந்து கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோல்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்டா இருக்கும். பட் அதே ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர் ஃபினிஷ்ல வந்து கொடுக்குறாங்க. சில்வர்ல வந்து கோல்ட் பாலிஷ் பண்ணி கொடுக்கறதுனால அதோட விலையும் வந்து கம்மி. நமக்கு வந்து அதுல மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் காஸ்டிங் எல்லாம் வந்து எப்பவுமே கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ டெஃபினட்டா இது வந்து வர்த் இட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானே இனிமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, வேற வேற ஜுவல்லரி பீசஸ் வாங்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா இங்கதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ உங்களுக்கும் வந்து ஒன்னொன்னா வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம், வாங்க போயிடலாம். சோ வில்வா ஜுவல்லர்ஸோட எக்ஸாக்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பட் கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்டிப்பா ஆர்எஸ் புரம்னா எங்க இருக்குன்னு தெரியும். அதுலயும் ஆர்எஸ் புரம்ல அன்னபூர்ணா இருக்கு. அன்னபூர்ணாக்கு ஒட்னாப்ல வந்து நம்மளோட வில்வா ஜுவல்லர்ஸ் இருக்கு. சோ டெஃபினட்டா இந்த ஒரு லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னது வந்து ஈஸியா இருக்கும் நீங்க இங்க ரீச் அவுட் பண்ணணும்னா. சோ இப்ப வாங்க வீட்டுக்குள்ளார போகலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்தோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்டிக் பீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஹேண்ட்மேட் ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்க சில்வர் ஜுவல்லரி. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஒரு கோவில்ல வந்து இப்ப நட திறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிற்பங்களை வந்து அழகா செதுக்கி இருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஹேண்ட்மேடு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வெள்ளியில வந்து பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்து நல்லா வெயிட்டா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துலயும் நம்ம வந்து ஐயோ இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா நுணுக்கமா வந்து வேலையை வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 lakhs வருது. நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல வந்து லைக் ட்ரீம் ஹவுஸ்ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி பூஜை ரூம் எல்லாம் செம்மையா டெக்கரேட்டிவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது டெஃபினட்டா இந்த மாதிரி பீஸ் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 months ஆகுமாமா. ஆர்டர் கொடுத்தா 7 months கழிஞ்சுதான் நமக்கு வந்து கிடைக்கும். யாராச்சும் புது வீடு இல்ல யாருக்கோ கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம். இந்த பீஸ் மாதிரி இன்னும் நிறைய பீசஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் கீழே ஒண்ணு அதே மாதிரி அழகா வச்சிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு காக்கிற பாருங்க, இதுவும் வந்து ஆன்டிக் ஃபினிஷ் தான், ஹேண்ட்மேட் தான். இதுக்கும் வந்து அந்த டைம் டியூரேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. பிகாஸ் அதோட வேலை நுணுக்கங்கள்லாம் அவ்வளவு அழகுமையா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த கோபுரம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த கோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி சிலையும் அழகா வந்து எடுத்திருக்காங்க. ஓ மை காட், எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா விஷ்ணு, அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம், அப்புறம் கிருஷ்ணர் இருக்காரு, மேல வந்து ஒரு தேவி இருக்காங்க. சோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கோபுரத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல எங்க அக்கா வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா இனியும் காமி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க பாருங்க, இப்படிதான் பிடிக்கணும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட். இது வந்து ஆன்டி ஃபினிஷ் ஹேண்ட்மேட். இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாமே அந்த வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது நம்மளால கழட்ட தான் முடியாது. உள்ள கத்தியும் இல்ல, இதுதான் கத்தி. இதுதான் கத்தியா? இதுதான் ஒவ்வொரு காடசஸ் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு காடசஸ் இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்து நரசிம்ம அவதாரம்,
ஒரு கதவு கொடுத்திருக்காங்க. அந்த கதவுக்குள்ளார ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க, அது விஷ்ணுவோட அவதாரமா இருக்கு. சோ ஒவ்வொரு அவதாரம் கொடுத்திருக்காங்க. இது வாமன அவதாரம், பரசுராமர், கிருஷ்ணர் அவதாரம், இது இது வந்து கல்கி, இது கல்கி அவதாரம், மேல இருக்கிறது பலராமர். ஓ வாவ், அமேசிங். செம்ம ஒர்க் பீஸுங்க, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஷோ பீசஸ் மட்டும் இல்லாம ஜுவல்லரி பீசஸ் நிறைய இருக்கு. மெயினா அதை தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். பட் இது பார்த்தோம்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதால இதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தோணுச்சு. இப்ப வாங்க நம்ம ஜுவல்லரி பீசஸ் வந்து பாத்திரலாம். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து சில்வர் ஜுவல்லரி, கோல்ட் பாலிஷ்ட். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல 3,000-8 lakhs வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஜுவல்லரி பீசஸும் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கிராண்டா இருந்ததுன்னா அண்ட் வேலைப்பாடுகள் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிரைசஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளா நீட்டா சில்வர் ஜுவல்லரி ப்ரிஃபர் பண்றவங்க ஆனா கோல்டு பினிஷ்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூடயும் 3,000 ரேஞ்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா நமக்காக வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அவங்க டீமே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஃபேஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லக்ஷ்மியோட முகமும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே விலை ஜாஸ்தியாகும். ஆனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பீஸில் அதாவது சில்வரில் நம்ம பண்ணிவிட்டு அதை வந்து கோல்டு பாலிஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ்லாம் வந்து குறையும். இப்போ இதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித் தான் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் அதோட நுணுக்கங்கள்லாம் வந்து அழகாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி இது தான். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட் ஒர்க் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து இந்த மாதிரி பீட் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பீட்ஸ் இருக்கனால ரொம்ப நல்ல ஒரு லுக் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருந்தேன்னா அந்த ஒரு ஃபினிஷ் கொடுக்காது. அண்ட் கீழே அந்த பீட்ஸ் இருக்கனால ரொம்ப எலகன்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸும் வந்து போட்டிருக்கேன் ஜும்கா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன், பார்ட்டி, ஈவினிங் ரிசப்ஷனுக்குலாம் போனீங்கன்னா அழகாக இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிட்டு போகலாம், ரெடி ஆகிட்டு போகலாம். நான் ரெடி பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட்னால அந்த ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கடாய் பேங்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேர்ள்ஸ் வந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொரு பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருக்காங்க, வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு தான் அவங்களும் வேர் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ஸ்க்ரூ மாடல், உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒவ்வொரு வித்தியாசமாவும் இருக்கு. அண்ட் அந்த சைடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஒட்டியான நான் அட் எ டைம் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒட்டியான அழகா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நமக்கு வந்து ஈஸியா வந்து பார்த்தோன்னே டக்குன்னு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டியான அழகை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சோ எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. எனக்கு நிஜமாவே இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டா இருக்கு. சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல், அந்த எமோஷன் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து இப்போ வேர் பண்ணிட்டு செட்டை பத்தி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஜுவல்லரி பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு மயில், அதுக்கு மேல ஒரு கோபுரம் டிசைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு வச்ச மாதிரி இருக்கு, ஒரு நகா செட்னு வந்து சொல்லலாம். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேர்ல் டீடைலிங் இருக்கு. அண்ட் சைஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல கிராண்டா இருக்கும். இது ஒரு பீஸ் போட்டாலே பாத்துருங்க எவ்வளவு நான் சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு சில்க் சாரி கட்டியிருக்கேன், அதுக்கு எவ்வளவு ஒரு கிராண்ட்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. அண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி
ஹார்ட்டில் உங்களுக்கு வருது. லைக் என்கேஜ்மெண்ட்க்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைக் ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த செட்டுக்கு இது வந்து சூட் ஆகிறதுனால இந்த ஒரு பேங்கிள் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காசு, லக்ஷ்மி காசு வச்சு, அது பக்கத்தில் வந்து அந்த எமரல் ஸ்டோன் மாதிரி வச்சு, இந்த கெம்ப் ஸ்டோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு, ஸ்க்ரூ டைப்பில் கடாய் டைப் பேங்கிள் வந்திருக்கு. ஸோ ரெண்டு போட்டாலே கொஞ்சம் கையில் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லுக் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்னா இது எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து இந்த க்ரீன்க்கு இது வந்து எவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு சாரிக்கும் இது வந்து அழகு, இந்த எல்லா பீஸும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பீஸ் வந்து ஒரு கிராண்ட் டிசைனாக வேறுனே வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒர்க் டிசைன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மயில், அதுக்கப்புறமேட்டு அந்த சங்கு டிசைன் எல்லாமே வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக அந்த பீட் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் நகாஸ் செட் மாதிரி இருக்குது. இந்த ஒரு இயரிங் நான் இது வரைக்கும் வேர் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு இயரிங். இது வந்து ஒரு ஜும்கா. இந்த ஜும்காவில் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வந்து உள்ளாட அழகாக அந்த கூண்டுக்குள்ள நிற்கிற மாதிரி அழகாக இருக்குது. சிலை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட சிலை, கீழியும் வந்து உங்களுக்கு இதோட பேரப் ஆகுற மாதிரி அந்த குட்டி குட்டி பீடு ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது, பட் இந்த பீட் ஒர்க்னால இன்னும் அழகாக எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இது வந்து நான் ஸ்டட்டோட போட்டிருந்தானே இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்திருக்கும். அண்ட் பாருங்கள் நான் டைட்டாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், பட் ஸ்டட் போடல பிகாஸ் நிறைய பீசஸ் நான் வேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ உங்களுக்கும் காமிக்கணும் வேண்டி நான் வேர் பண்ணால் உங்களுக்கு அது அந்த லைக் உங்களுக்கு அந்த லுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் நான் ஒவ்வொரு ஜுவல்ஸும் வந்து வேர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வலையில பற்றி நான் வந்து பேசிடுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு கடாய் பேங்கிள் தான். ஸோ இந்த ரெண்டு பேங்கிள் போட்டாலே நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் மார்னிங் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒன்று பேங்கிள் வேர் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ஒரு கிராண்ட் லுக் தான் கொடுக்கும். ரெண்டு வேர் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கம்ப்ளீட் செட்டுமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 lakh கிட்ட வரைக்கும் வரும். ஸோ வேலைப்பாடுகளில் தான் இதை வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து கொடுக்குறனால கண்டிப்பாக இதை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சைடில் இருக்க இந்த ஒரு ஒட்டியானம் தான். இந்த ஒட்டியானம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிருஷ்ணர் இருக்காரு மரம் மாதிரியெல்லாம் இருந்து, அதோட வேலை நுணுக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற இந்த ஹீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியெல்லாம் வந்து வேலைப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பிரைட்ஸ் எல்லாம் வேர் பண்ணிங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஃபோட்டோ ஷாட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக வரும். எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து உங்ககிட்ட வந்து என்கொயரி வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒட்டியானம் தான். இந்த ஒட்டியானத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்ஷ்மி. அண்ட் இந்த லக்ஷ்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டிருக்க நகை வந்து லைக் ஒயிட் ஸ்டோனில் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து தனியாக எடுத்து காட்டுதுன்னு பாருங்களேன். அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வேலைப்பாடுகளும் ரொம்ப நுணுக்கமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லக்ஷ்மியோட முகமும் வந்து நல்ல சிரிச்சாப்பில் அந்த கண்ணு எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, நல்லா லக்ஷணமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அந்த லக்ஷணங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக நுணுக்கமாக வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மார்னிங் டைம் அதாவது முகூர்த்தம் டைம்லாம் நீங்கள் வந்து இதை வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் செக்ஷன். கிட்டத்தட்ட வந்து 500 ஒட்டியானம் வெரைட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இங்கே டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்கிறது 170 கிட்ட வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம் பேஸில் வந்து ஒட்டியானங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணன் மாதிரி இங்கே இருக்கு பாரு.
பாருங்க. சோ இந்த ராதே கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஜம்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அண்ட் நல்லா அப்படியே ஹாயா ஜாலியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து லைக் பிரைட்ஸ் டு பி அவங்க ரிசப்ஷனுக்கு எல்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம், மார்னிங் முகூர்த்தத்துக்கு வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெல்ஸ் எல்லாம் வந்து டிசைனர் வேர் சாரீஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் ஈவினிங் பார்ட்டி இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பெல்ட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நகா செட், இதுல லக்ஷ்மி வந்து நடுவில் இருக்காங்க அண்ட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. கீழே வந்து இந்த பேர்ல் டீடைலிங் அவ்வளவு அட்ராக்டிவா எடுத்து கொடுக்குது பாருங்க இந்த செட்ல. சோ இப்போ ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலோன் பேர்ல்ஸ் வச்சதான். ஒவ்வொரு கலர்ஸ்ல உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டான பேர்ல் மாதிரி இருக்கும். இதுல வந்து ப்ளூ இருக்கு, அப்புறம் ஆக்வா கிரீன் இருக்கு, அப்புறம் ப்ரௌன் ஷேட்ல இருக்கு, காப்பர் ஷேட்ல எல்லாம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா நுணுக்கமா இருக்கு. அண்ட் இதுதான் வந்து நான் என்னோட புண்ணியார்ச்சனைக்கு வந்து கணேஷாவோட வச்சு கீழே வந்து அந்த சிலோன் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருந்தேன். அதே மாதிரி இங்க நிறைய இருக்கு பாருங்க ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா இது அஷ்டலக்ஷ்மி மாதிரி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, சிலோன் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ லக்ஷ்மி செட் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. ஃபுல்லா மயில் டிசைன், மயில் ஒரு பெரிய சென்டர்ல வந்து பெரிய மயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மயில் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒர்க் வந்து தனியா தெரியறதுக்கு மயிலுக்கு மட்டும் அப்படியே பச்சை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மயில் வைக்கப்பட்ட அப்படியே திரும்பி நிக்குது பாருங்க. வந்து ஜஸ்ட் நார்மல் டிசைன் தான், இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து இந்த ஒரு டிசைன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இதே ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கு. இது நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து தீம் பேஸ்டு ஒட்டியானம். இந்த தீம் பேஸ்ட் ஒட்டியானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசாவதாரம் தான். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த இடத்துல வந்து நமக்கு தசாவதாரம்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே எனக்கு ஷாக்டாக இருந்தது. கண்டிப்பாக நான் இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இவங்க கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, ஒன்றும் காமிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். பட் டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து அதுக்கு வேலைப்பாடுகள் அண்ட் அந்த கிராண்ட்னஸ் லுக்குக்கு பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு அதோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இங்கே ஒட்டியான ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து 4,00,000 வரைக்கும் அதோட கிராண்ட்னஸ் லுக் எப்படி வேணுமோ அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சும் வந்து கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1 month முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரியராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க இந்த டிசைனில் வேணும் இந்த மாதிரி வேணும்னா அவங்க அதே மாதிரி அவங்க உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், அதோட வெயிட் வச்சு உங்களுக்கு வேரி ஆகும். அண்ட் டிசைனும் வந்து அதுக்கு ஹேண்ட் மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற வேலைப்பாடுகளோட அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து நான் வேர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு செமி பிரைடல் செட். ஸோ ஒரு லாங் ஹாரம், ஒரு ஷார்ட் செயின், அப்புறம் ரெண்டு வலே, அதுக்கப்புறமேட்டு ஒரு இயரிங், ஐ மீன் ஒரு பேர் இயரிங் வருது. ஸோ இந்த ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா நகா செட்டு. இந்த ஒரு நகா செட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாலர் வந்து இது 7 அடுக்கு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வருது. அண்ட் இந்த சைஸில் வந்து அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டிங்கன்னா மேலாப்பில் போட்டிங்கன்னா இது வந்து ஹாரம் மாதிரி வரும். அப்புறம் இந்த இந்த சைடில் கீழே வந்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒட்டியான மாயிடும். இருக்கு நா
ஸோ நம்ம கூட வந்து சார் இருக்காங்க. அவங்க வந்து இதை பத்தி இந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமா அழகா இருக்கு. இவரு சொல்லும் போது இன்னும் அதோட அழகு வந்து இன்னும் எடுத்து கொடுப்போம். டீட்டெயிலா அழகா சொல்ல போறாரு. சொல்லுங்க சார். வணக்கம், நான் வில்வா ஜுவல்லரியில் இருக்கேன் சார். இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக வந்து ரிலீஜியன் ஒரு கடவுள். அந்த கடவுளை நம்மளை கும்பிடும்போது, நம்ம அந்த கடவுளை பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் எந்த ஒரு விஷயமும் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எக்ஸாம்பிள், நீங்கள் இதுவரைக்கும் எல்லா விக்கிரகமும் பார்த்துருக்கீங்க. எந்த விக்கிரகத்துலையும் தம்பி இந்த விக்கிரகம் பாருங்கள், ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் இருக்குது எல்லா விக்கிரகத்துலையும் இருக்குது. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா சாமியோட கூந்தல் இருக்கும். இந்த கூந்தல் உள்ள விக்கிரகம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான ஃபீஸ். எந்த விஷயத்துலையும் வந்து எந்த இதுலையும் வந்து கூந்தல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த சாமி பாதங்கள், இப்போ நம்ம பூமியில் எப்படி கால் வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இதுலாம் வந்து நான் கிரியேட்டிவ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சாமி போடுற கொலுசு, சாமியோட கண் பார்வை, இது எல்லாமே வந்து முறைப்படி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது எங்கிட்ட வாங்கிட்டு போறவங்களோட ப்ரே வந்து நல்லா நிறைவேறணுங்கிறதுக்காக அது ஃபுல்ஃபில்லாக மனசு திருப்தியாக பண்ணிருக்கோம். செகண்ட் திங் வந்து இந்த மணி. இந்த மணியோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஜாதிக்கல் எல்லாம் கையில் போட்டாங்கன்னா நல்ல வைப்ரேஷன் வரும்பாங்க. நிறைய பேர் வந்து வெளியில தான் மோதிரம் போடுவாங்க. ஜாதிக்கல் வந்து வெளியில தான் மோதிரம். இந்த மணி இப்படி ஆட்டும் போது இந்த சவுண்ட் வருதுங்களா, இந்த என் கையில வந்து இந்த கல் வந்து ப்ரெஸ் ஆகும். இந்த இது வந்து கெம்பு கல், இது பேர் ஜாதி கல். இது பண்ணும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்னுடைய பிரார்த்தனை வந்து இது ஸ்பீடாக நிறைவேறும். இந்த கல் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆகணும்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விசேஷமாக ஹேண்டில் பண்ணிருக்கோம். இது சங்குச்சக்கர நாமம். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பண்ணிருக்கோம். திருப்பதி அப்படியே விக்கிரகம். திருப்பதி கும்பிடும்போது நம்ம மகாலட்சுமியை நினைக்கணும். அலமேலு மங்காபுரம் போகிறோம் இல்லைங்க, திருப்பதி போகும்போது இதை பார்க்குறோம். அதனால் வந்து இந்த கடவுள் லட்சுமி கடவுளும் அலமேலு மங்காபுரம் லட்சுமி கடவுளும் இதில் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட, ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுல பல விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது. அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கெம்பு ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணும் போது நமக்கு அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லும் போதே எனக்கே ஆச்சரியமா இருந்தது. டெஃபினட்டா இந்த அட்லீஸ்ட் கெம்புக்கல்ல மோதிரமாச்சு நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ நிறைய நுணுக்கமான வேலைப்பாடோட அழகா பண்ணிருக்கீங்க சார். இதோட ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு? ஆக்சுவலா வந்து நகைங்கிறது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நகையும் ஜவுளியும் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது லேடிஸ் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு 20 பேர் தான் ஒட்டியாணம் போடுறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒட்டியாணம் போடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயம், ஒரு ஆசையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பழைய ட்ரெடிஷ்னல் மாறக்கூடாது. அதுக்காகவே நான் ஒரு கிரியேட்டிவாக என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்களுக்கு ஒட்டியான ட்ரெடிஷன் காட்டும் பாருங்க, இந்த ஒட்டியான அத்தனையுமே தங்க வேலை செய்கிறவங்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பாருங்கள், நீங்கள் வேர் பண்ண உடனே தங்கம் எது வெளியே எதுவும் தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கலை நுட்பத்தோட வெளியில செய்யறவங்கிறதுக்காக ஒரு ஃபினிஷிங்கோ குறைவோ எதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டியானம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து 5 ஸ்டெப் நகாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து யாருமே அந்த தங்கத்தில் பண்ணுவாங்களே தவிர வெளியில் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேறு பண்ணால் இது தங்கம் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வேறு பண்ணும். என்னுடைய கான்செப்டே என்னன்னா, வெள்ளி நகைன்னு சொல்றதை விட தங்கத்திற்கு அத்தனை டிசைனுமே நாங்கள் வெளியில் பண்ணி தங்கத்துடைய ஃபினிஷிங் நாங்கள் கொடுக்குறோம். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்குறோம். ஒரு ஒட்டியான வாங்கினா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம போவோம். மீதி லாக்கரில் தான் தூங்கும் நம்ம அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாருமே ஒட்டியான வாங்கணும் ஒரு கான்செப்ட். நீங்கள் ஏதாவது வெட்டிங் கலெக்ஷன் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, சாரி மட்டும் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த சாரிக்கு மேட்சிங்காக எல்லா ஜுவல்லரியுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த சாரிக்கு மேட்சிங்காக அதே டிசைன்ஸு, நீங்கள் ஒரு வெட்டிங்னா அந்த ஒரு மிராக்கல் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா டிசைன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய கான்செப்டே வந்து எங்கிட்ட டிசைன் மற்றவங்கக்கிட்ட கிடைக்காம இருக்கணும், ஒரு அரிய பொருளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரேஸ்னால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொன்றா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பொருளை வாடிக்கையாளர் கொடுக்கும்போது முதல் அது எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்சா தான் வாடிக்கையாளர் பிடிக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்கிட்ட எப்பவுமே இருக்கு. இந்த ஃபீல்ட்ல ஒரு 40 வருஷமா நான் இருக்கேன். அதனால வந்து இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூமா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. செகண்டரி வந்து வெள்ளி வந்து உடம்புடைய ஹீட்டை கம்மி பண்ணும். இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கு வந்து உடம்பு ஹீட்டை கம்மி பண்றது ரொம்ப பெரிய மிராக்கள். இந்த வெள்ளி வந்து அந்த இது பண்றதுனால இந்த கான்செப்ட்ல பண்றோம். நீங்க இதெல்லாம் பார்த்து தங்கத்திலையும் ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நாங்க தங்கத்திலையும் செஞ்சு கொடுக்குறோம். குறைந்த வெஸ்டேஜ்ல தங்கத்திலையும் இதே மாதிரி ஃபினிஷிங் நான் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. அப்படியே வந்து இன்னொரு செக்ஷனும் அவங்க வச்சிருக்காங்க. அந்த செக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர்லயே வந்து டைமண்ட் பினிஷ் கொடுக்கற செக்ஷன்ல இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சோக்கர்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே பேர் பேர் கூட பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போட்டிருக்கிறது வந்து ஷாம்பெயின் ஃபினிஷ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சோ இதுல வந்து லைட் எல்லோ, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு ஸ்மைலான ஒரு எல்லோ கலர்ல வந்து கல்லு, அதுக்கப்புறமேட்டு அது கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கல் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு அந்த டைமண்ட் லுக்கு கொடுக்குற அந்த பளபள பளபளன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ல இருக்கு. இதெல்லாம் நைட்லாம் வந்து இப்போ ரிசப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா, நைட் ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த சோக்கர் பீஸ் மட்டும் போட்டால் போதும். இது பாருங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு மைல்ட் டிசைன்.
ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்புறம் அது கூடவே வந்து பேர் மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்னொன்றுக்கும் எடுத்து அழகாக வச்சிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் சோக்கர் செட், இது நெக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் உள்ள ஒரு சஃபாய ஃபினிஷ் ஸ்டோன். இது இந்த மாதிரி லாங் இயரிங் மாதிரி சில பேருக்கு வந்து காதோட போட பிடிக்காது, கொஞ்சம் ட்ராப் ட்ராப் மாதிரி இருந்தால் போட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராப்லெட் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, டக்குன்னு உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து டைட்டானிக்கில் வந்து அந்த ஒரு ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டின்னு வச்சுருப்பாங்க, இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் டயர்டே ஆகிட்டேன், பிகாஸ் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றும் பார்க்க பார்க்க இது காமிக்கலாம் அது காமிக்கலாம்னு இருக்குது. ஆனால் மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு, நான் வந்து 12 மணிக்கு வந்தேன். பட் இன்னும் அவங்க வந்து நமக்கு பொறுமையாக இது காமிங்க அது காமிங்கன்னு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணி நமக்கு வந்து ஒன்றுன்னு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேர் பண்ணியும் பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க மெயினாக. அண்ட் ஒன்றுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க சங்கடமே பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இன் பர்சன் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அண்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து போ இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு உங்களுக்கு அந்த ஃபீலும் வந்து கிடைக்கும். இந்த கடையோட டீட்டெயில் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கிறேன், என்னால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதில் தான் டேக் கேர், டாடா.